எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத பற்றி தாங்க பேச போகிறோம். அதே இது வந்துட்டு நம்ம நல்லா வெயில் இருக்கிற நேரம் பார்த்து தலையில் எண்ணெய் தேய்ச்சி குளித்தா ஒன்றும் ஆகாது. நல்லா வெயில் இருக்கிறோம், வெயில் அடிக்குதான்னு பார்த்துட்டு இன்றைக்கி வெயில் அடிக்குமா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. இல்லைன்னா நார்மலாக கொஞ்சம் எண்ணெய் சும்மா நம்ம தலை காயுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எண்ணெய் தேய்ப்போம்ல, அது மாதிரி வேணால் நீங்கள் தேய்ச்சிட்டு எப்பயும் போல் ஸ்கூலோ ஆஃபீஸோ இல்லை வேலைக்கெல்லாம் போயிடல, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து இந்த மழையும் இல்லை வெயிலும் இல்லைன்ற ஒரு மாதிரி இருக்கும், இருட்டிட்டு இருக்கும் பாருங்க வானம் இருட்டிட்டு இருக்கும்போது, அப்போ நீங்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. இன்னொன்று வந்து மழை பெய்யும்போது சுத்தமாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. தலையில் எண்ணெய் வைக்கணும்னாலும் பரவாயில்ல, மழை டைம்லலாம் ரொம்ப வந்து நமக்கு வேலை வச்சிடும். நான் நேற்று அது மாதிரி தான், சரி வெயில் அடிச்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில் நான் என்ன பண்ணிட்டேன், தலையில் எண்ணெய் தேய்ச்சி நல்லா குளிச்சுட்டேங்க. குளிச்சுட்டு நல்லா இருந்தது, அப்போ நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டேன். அப்புறம் பார்க்குறேன் ஈவினிங் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதிரி தலைவலி ஆரம்பிச்சிது. அது வந்து நேற்று கூட பரவாயில்ல, இன்றைக்கி காலையில் இருந்து நல்லா சுத்தமாக தலைவலி அதிகமாகி தும்மல் வந்து முடியவே இல்லைங்க. நம்ம எண்ணெய் தேய்ச்சி எப்படி குளிக்கணும், அதான் வெயில் நேரம் அப்படின்னா ஒன்றும் ஆகாது நமக்கு. இந்த மாதிரி பார்த்து தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அதான் டாப்பிக்கு அது சிம்பிளாக பேசி முடிச்சுட்டேன், வேற ஒன்றும் இல்லை. மற்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா லைட்டாக நம்ம கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி வந்து என்னோடய சமையல் அப்படின்னா, இன்னைக்கு காலையில் பப்பாயா கூட்டு, பப்பாளி காய் இருக்கு இல்லைங்களா, அது பப்பாளி காய் வந்து நம்ம கோஸ் கூட்டெல்லாம் செய்வோம்ல அந்த மாதிரி கூட்டு செஞ்சாச்சு. அப்புறம் அதே பப்பாளி காயை வந்து கட் பண்ணி நம்ம அந்த இதெல்லாம் வந்து செய்வோம் பாருங்க, சுரக்காய் இதெல்லாம் வந்துட்டு கடுகு தாளிப்போம் இல்லைங்களா, அது மாதிரி நல்லா கடுகு போட்டு தாளித்து செஞ்சாச்சு. அதுதான் இன்னைக்கு வந்து பொரியல் பாப்பாவுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். அப்புறமா வந்துட்டு குழம்பு, கொஞ்சம் சுண்டல் குழம்பு, நம்ம கொண்டக்கல்ல இருக்கு இல்லைங்களா, அது இந்த புட்டு கூடலாம் செய்வாங்க கேரளாவில், அதுதான் அது. நான் வீடியோவில் கூட அந்த சமையலுக்கு வீடியோலாம் போட்டிருக்கேன் இல்லைங்களா, என்னோடய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அதில் கொண்டக்கடல கரைன்னு சொல்லி போட்டிருப்பேன் பாருங்கள். அது வந்து நான் காலையில் சமைச்சு பாப்பாவுக்கு அந்த கூட்டு கொடுக்கல, கூட்டு வந்து பாப்பா காலையில் வேணான்னுட்டேன், எனக்கு வந்து கொண்டக்கடலை கறி போகணுட்டு. அப்புறம் அந்த தேங்காய் பால் ஊற்றி தானே கொண்டக்கடலை கறி செய்வோம், அதை வந்து கொடுத்துட்டு கொண்டக்கடலை கறி ஊற்றி நல்லா சாதம் கிண்டிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு இந்த பப்பாய பொரியல் இருக்கு இல்லைங்களா, பப்பாய தாளித்தது அந்த பொரியலை வச்சு பாப்பாவுக்கு கொடுத்து விட்டேன். பாப்பா லஞ்ச் முடிஞ்சாச்சு, காலைல தோசை ஊற்றி அவளுக்கு வந்து அவளுக்கு பிடிச்சது பூண்டு சட்னி ரொம்ப பிடிக்கும், அதனால் பூண்டு சட்னி அது எல்லாருக்குமே பூண்டு சட்னி எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் பூண்டு சட்னி செஞ்சு அவளுக்கு அது கொடுத்து விட்டேன். வேலை முடிஞ்சது இன்றைக்கி மதியானத்துக்கு சாதமும் அதை கையோட வடிச்சிட்டேன், வேலை முடிஞ்சிடுச்சு. அப்புறம் என்ன, எப்பயும் போல் பாத்திரம் விளக்குறது, வீடு துடைக்க, வீடு பெருக்கிறது, வாரத்தில் ஒரு நாள் தான் வீடு துடைப்பேன், ஆனால் வீடு டெய்லியும் பெருக்கணும்ல, மேல் வீட்டில் இருந்தாலும் டஸ்ட்டு வரும் தானே, வீடு பெருக்கி இப்போ துணிக்கணும் இருந்ததுன்னா ஏதாவது செய்வேன், மடித்து வைப்பேன். வேலை முடிஞ்சிச்சுன்னா புக்ஸ் நிறைய படிச்சுட்டு இன்றைக்கி என்ன புக்ஸ் படிக்க முடியல, தலைவலி ரொம்ப தலைவலி ஜாஸ்தி ஆகிடுச்சு இன்றைக்கி. அப்படியே நான் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்தேன், உட்காந்தேன், நானும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படித்தேன்தான். அதுக்கப்புறம் எனக்கு தலைவலி ஜாஸ்தி ஆகிடுச்சு, டிவி பார்க்கல எதுவும் பண்ணலை, அப்படியே உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா தூங்கினேன். தூங்கினதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஐயோ டக்குன்னு கண்ணு முடிச்சு பார்த்தா ஐயோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏந்திரிச்சு இப்போ நான் வீடியோ பேசிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக பார்த்துக்கோங்க, இதெல்லாம் வீங்கி போயிருக்கு, தூங்கி போய் தலைலாம் நல்லா காஞ்சிருக்கு, ஆனாலும் இதாக இருக்குது. அவ்வளோதாங்க இன்றைக்கி வந்து இன்றைக்கி நம்மளோட டாபிக் அவ்வளோதான். நிறைய பேர் வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க, தயவு செஞ்சு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை தொட்டுருங்க தயவு செஞ்சு, அப்படி வேற ஒன்றும் இல்லை. ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும், வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து வீடியோவில் பார்க்கலாம். பாய்.